ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி சோழி கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி அதாவது சாமி கேட்குறது இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அதை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் நாங்களே கால் பண்ணுவோம் கட்டணத்துக்கு உட்பட்டது குறைந்த கட்டணம் விருப்பம் இருந்தால் மட்டும் அனுப்பவும் லக்ஷ்மி கடாஷம் கிடைக்க சில மந்திரங்கள் சுவாமி படத்திற்கு கல்லா பெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மளிகைப்பூ கட்டாயம் வச்சிருக்கணும் நறுமணம் இல்லாத மலர்கள் இல்லைனா பிளாஸ்டிக் மலர்களை சுவாமிக்கு சூடவே கூடாது பணத்தை ஒருவர்கிட்ட கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்கணும் பூஜையில் மகா சொர்ண கர்ஷ்ண பைரவர் படத்தை ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வச்சிருக்கணும் மனிதர்களாகிய நமக்கு செல்வ செழிப்பை வழங்குவது அஷ்டலட்சுமிகள் அஷ்டலட்சுமிகளும் நமக்கு செல்வ வளர்த்த தந்து கொண்டே இருக்கிறதுனால இவர்களின் சக்தி குறையும் என்று கூறுவாங்க இந்த சக்தி குறைபாட்டை சரி செய்ய இந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் ஒரு ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி என்றும் வரும் ராகு காலத்தில் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலில் வழிபாடு செய்யணும் இதே தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் நாமும் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷன பைரவர் திருக்கோவிலுக்கு சென்று ராகு காலம் முழுவதும் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷன பைரவரின் காயத்ரி மந்திரம் இல்லைனா மூல மந்திரத்தை ஜபிக்கணும் இதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குங்க ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷ்ணரை பைரவரின் மந்திரத்தை சொல்லணும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் சொல்லணும் இல்லைனா மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராயா நம அப்படின்னு சொல்லணும் இதை மல்லிகைப்பூ போடும்போது சொல்லலாம் அதுமில்லாம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்க மகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் கூறுங்க இது தினமும் கூற அருள் செல்வம் மற்றும் பொருள் செல்வம் தேடி வருங்க இதை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெருகும்